மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345. இசையமைப்பாளராக நான் வந்து அவர் சொன்னேன், என்னோட மானசீக குருன்னு. நான் கல்லூரி படிக்கிற நாட்களில் அவர் இசையை கேட்டு தான் வெறித்தனமாக இசையமைப்பாளர் ஆகணும்னு முடிவு பண்ணது. அவ்வளோ பெரிய திறமசாலி ஞானி, எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து இந்த பக்கம் திரும்பின கிளாஸ் முடிச்சோடனே அந்த பக்கம் போய் தெருவில்ன்னு கெட்ட வார்த்தை பேசுறதும், தண்ணியை போட்டு ஆடுறதும், வேட்டி அவ்வளோ விழுங்குறதும், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதும் இருந்தால், எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பொறுப்போட நடந்து கொள்ளவில்லை என்றால், தவறாக நடந்து கொண்டால் அது தவறுதான்றத சொல்லணும் நம்ம எல்லாரும். ராஜா வந்து 16 இயர்ஸ், அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி 16 வருஷம், ரஹ்மான் வந்து 32 வருஷம் ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ராஜா இப்பயும் வந்தாலும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு, எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் சொல்லுங்க, நீங்க அந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுங்க. நீங்க டிரான்ஸ் வேர்ல்டு, என்ன பேன் இந்தியா, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு. இப்போ ரஹ்மானோட ப்ராஜெக்ட்னா இன்டர்நேஷனலா செல் ஆகுது இல்ல? தட்ஸ் வாட் ஐ, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணப்போ நிறைய பேருக்கு லோக்கல்ல போவோம், உடனே கண்ணா அப்படின்னானு தனிப்பட்ட விதத்தெல்லாம் திட்டுவாங்க. நம்ம உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சினிமா ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு? எல்லா பாட்டுமே வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பாகவே இல்லையே எல்லா பாட்டும். அது வந்து லிரிக்ஸும் நல்லா இல்லை, பல பாட்டுகள் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அது லிரிக்கு ஆழமாக கவனம் செலுத்தக்கூடிய அந்த இயக்குனர் இருக்கணும், அதற்கான கதைக்களம் இருக்கணும், அந்த காட்சி சூழல் இருக்கணும். இது இல்லாமல் திடீர்னு அழகாக லிரிக் எங்கேருந்து ஒரு கற்பனையை ஒருத்தர் எழுதிடுவார்? ஒரு இயக்குனர் கொடுக்குற பாரத்தில் சுமையில் வந்து நல்ல பாட்டை வெளியே பிரசவிச்சு தான் ஆகணும் நல்ல கவிஞன். அப்படி இயக்குனர் இருக்காங்களா, அப்படி கவிஞர்கள் இப்போது தற்சமே இருக்காங்களான்னு கேள்வியை தான் இது எழுப்புது. இல்லை, நீ கவிஞரே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ எல்லா இயக்குநர்களும் அவங்களே வரும்போதே பாடலோடு தான் வராங்க. முதல்ல நான் கதை சொல்ல வரும்போது, சார் இதில் 3 பாட்டு சார், 3 நான் எழுதியிருக்கேன் சார் தான் வராங்க. அவங்க எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய, அதை வந்து இந்த இதுக்கு நம்மளை விட அழகாக பொருத்தமாக எழுதக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறாங்கன்ற எண்ணம். இன்னும் சில இயக்குநர்கள் டியூன் போட்டுட்டே வருவாங்க, அந்த மாதிரி இப்போ கூட வர்றாங்க. ரொம்ப சமீபத்தில் ஒருத்தர் சந்திச்சேன், டியூனோடய வருவாங்க சார், அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்பேன். சார் சார் இல்லை, கோச்சுக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, இப்படி எழுதும்போது ஒரு டியூன் வரும், அப்படி வந்தாலும் வெளியில் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ இசையமைப்பாளர்னு வந்துட்டு நீங்கள் மியூசிக் போடலாம், அது உங்கள் விருப்பம், ஏன்னா நீங்கள் தான் இயக்குனர். ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து உட்காந்துட்டு டியூன் இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லாருமே ஒரு சந்தத்தை வச்சு தான் எழுதுவாங்க சில புதிய பாடல்கள் முதல்ல எழுதும் பொழுது அப்படின்னு. அதான் இப்படியெல்லாம் ஆளுங்க வந்திருக்கிறாங்க, இது இந்த காலம். இப்படி போய் அந்த காலத்தில் இளையராஜா சார்ட்ட ஒருத்தர் வந்து, சார் நான் டியூன் போட்டிருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்ன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும் அவன் நிலப்பு? நீங்கள் இளையராஜான்னு இப்போ சொல்லும்போது எனக்கு நினைவு வருது, இளையராஜா பற்றி நீங்கள் இசைஞான இளையராஜா பற்றி நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் உங்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க பல நேரங்களில், ஆனால் வாழ்ப்பழத்தில் ஊசி ஏற்றுறப்பில் பல நேரங்களில் செய்கிறீங்க. அவரின் மானசீக குரு நீங்களே சொல்கிறீங்க சொல்கிறீங்க. அதே சமயம் வந்து அவர் ஒரு கருவிங்கிறது அது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து தற்புகழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு, ஈகோ ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதாவது ரஹ்மானோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. ரஹ்மான் வந்து நல்ல இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, ரஹ்மான் நல்ல மனிதன், இவர் நல்ல மனிதர் இல்லைன்னா சொல்கிறீங்க. அவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணுமா ஜேம்ஸ்? அதான் இது வந்து என்னுடைய இந்த இசையமைப்பாளராக நான் வந்து அவர் சொன்னேன், என்னோட மானசீக குருன்னு. நான் கல்லூரி படிக்கிற நாட்களில் அவர் இசையை கேட்டு தான் வெறித்தனமாக இசையமைப்பாளர் ஆகணும்னு முடிவு பண்ணது. நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது உண்மைதான். இப்போ இப்படி எடுத்துக்கோ, நான் வந்து ஒரு இசை கற்றுக்கிறதுக்கு ஒரு குருக்கிட்ட போகிறேன், வாய்ப்பாட்டோ ஒரு வாத்தியமோ, அவ்வளோ பெரிய திறமசாலி ஞானி, எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து இந்த பக்கம் திரும்பின கிளாஸ் முடிச்சோடனே அந்த பக்கம் போய் தெருவில்ன்னு கெட்ட வார்த்தை பேசுறதும், தண்ணியை போட்டு ஆடுறதும், வேட்டி அவ்வளோ விழுங்குறதும், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதும் இருந்தால், என்ன இருந்தாலும் என் குரு அவர் அப்படின்னா சரியாக தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இசையை கற்றுக் கொடுக்குறீங்க, எஸ், எனக்கு பெரிய கலையை கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஞானி தான். ஆனால் வெளியில் வந்து இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது, இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஞானியாக இருக்க நீங்கள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேட்டி ஆகிற அளவுக்கு தண்ணி போடக்கூடாது, பொண்டாட்டியை போட்டு அடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சொல்றீங்க பொதுவாக இப்படின்னு நான் சொல்லுவான்ல, அதைத்தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். அவர் பண்ணுற இசை எனக்கு கொடுத்துருக்கிற கலை கலை தான், அதற்காக அவர் பண்ணுறதெல்லாம் சரியாகாது. இல்லை இப்போது எதில் எனக்கு இது வந்தது, என்னுடைய வயதின் காரணமாக இந்த பார்வை எனக்கு வந்திருக்கு. பிகினிங்கில் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கூட எனக்கு வந்தது கிடையாது.
இப்போ ஒரு சமூக அடையாளம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா. நானும் ஒரு செலிபிரிட்டியா தொலைக்காட்சி வழியா இசையமைப்பாளராக வந்து கிடைக்கும் பொழுது நாங்கள் நினைச்சதெல்லாம் பேச முடியல. ஏன்னா எங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஆமா, நான் ஒண்ணு பண்ண அதை மாதிரி பண்றதுக்கு அவ்வளவு பேர் ரெடியா இருக்கான். அப்ப என்னை அறியாம எனக்கு கிடைக்கிற அந்தஸ்தின் மூலமா ஒரு பொறுப்பும் வந்துருது. அந்த பொறுப்புக்கு நான் தலைவணங்கி என்னை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். நான் நினைச்ச மாதிரியெல்லாம் பப்ளிக்ல பிஹேவ் பண்ண முடியாது. அதுல சிலர் தவறும் பொழுது அதை சுட்டி காட்ட நான் தயங்க மாட்டேன். அவர் கர்வத்தை நீங்க சொல்றீங்க இல்ல, கர்வத்தை நான் பெரிய விஷயமாவே பேசுறது இல்ல. அதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கர்வத்தோட இருக்கிறவங்களை பாக்குறேன். அதனால எனக்கோ சமூகத்துக்கோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சமூகத்தை பாதிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் விமர்சிச்சுக்கிறேன். ஆமா, அதுதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, சில மேதைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல, மேதைகள்ல வந்து நீங்க சராசரி மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில மேதைகள் சில மாதிரி ஃப்ரீக்கா தான் பேசுவாங்க. அவங்க இப்ப ஜெயகாந்தன் எடுத்தா, ஜெயகாந்தன்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து, சரி ஏன் இப்பெல்லாம் சமீபத்தில் புத்தகமே எழுதுறது இல்லை அப்படின்னு கேட்டபோது ஜெயகாந்தன் சொன்னாராம், முதல்ல என்னுடைய பழைய புத்தகங்கள்லாம் முதல்ல படிச்சுட்டு வான்னாரான். நான் இதுவரை எழுதியவற்றையெல்லாம் நீ முதல்ல படிச்சிட்டியான்னு கேட்டார். அப்புறம் படிச்சுட்டு அப்புறமா நான் வந்து கேள்வி பதில் சொல்றேன்னாரான். ஸோ அந்த மாதிரி ஒரு வடிக்கோல் எக்ஸன்ட்ரிக் சில சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸன்ட்ரிக்காக இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து சில நேரங்களில் இப்படி வந்து பொது மேடைகளில், ராஜா சார் மாதிரி பொது மேடைகளில் சில மாதிரி பேசுவாங்க. அது வந்து நம்ம சராசரி மனிதர்களோட அவங்கள ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவங்க வேற கேட்டகரி, நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த துறை சார்ந்து அவர்கள் பேசுகிற செய்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். சமூகத்தின் ஒரு அங்கமா வந்து யார் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஞானம் காணா போயிடும். மனிதன் மட்டும்தான் நிலைக்கும்ன்றதுல ரொம்ப நம்பிக்கை உள்ள, அது கண்டிக்கப்பட வேணும். இவர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர், ஒரு குறிப்பிட்ட தனி மனுஷன் இந்த மாதிரி பொது இடத்துல சமூகத்தை பாதிக்கிற அளவுக்கு தாக்குற விஷயத்தை ஏதாவது பேசி நம்ம கண்டித்தால் விமர்சித்தால், இதே போல இன்னொரு சூழ்நிலையில் இன்னொருத்தர் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருப்பாங்கன்றதுதான் எண்ணம். அதுதானே இப்ப இவங்க சொல்லும் போது அதே எனக்கும் தானே அப்ளிகபிள். நானும் ஒரு பொது இடத்துல அவர அளவுக்கு பெரிய ஆள் இல்லைனாலும் எனக்கு இன்னும் பின்பற்றுகிற இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நான் பாதிக்கிறேன்ல. அப்ப நானும் பொறுப்போட தானே பேசி நடந்தாகணும். நான் ஒருத்தர் மேல கோவம்ன்றதுக்காக கண்ட வார்த்தையை பேசிட முடியாது இல்ல, முடியாது. இது அவருக்கும் வேணும். ஏன்னா எங்களை விட பெரிய சீனியர் ஞானி எல்லாத்துலயும் போது அவர்களுக்கு இன்னும் கட்டுப்பாடு தேவை. ஏன்னா வயது, ஏன்னா ரொம்ப ஆன்மீகம் பேசுறவர். இப்ப ஆன்மீகம் இல்லாதவங்களா இருந்தா பரவாயில்ல, தன்னை உணர்ந்தவன் தானே ஞானி. ஆமா, அவன் ஆன்மீகத்துல மேல போறவன். அப்படி இருக்கும்போது தன்னை எப்படி உணராம இந்த மாதிரி செயல்பட முடியும்? அப்ப ரெண்டு முரண்பாடு தானே. நிச்சயமா உங்களுக்கு பீட்டில்ஸ் குடும்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எனக்கு நினைவுக்கு ஜான் லெனன் நினைக்கிறேன், அப்ப இல்லை அவரு. அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் வந்து ஜீசஸ் கிறிஸ்டை விட பிரபலமானவன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொன்னது? ஆமாமா, கரெக்ட் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க அப்படிலாம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, மியூசிக்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இளையராஜா கூட நம்ம அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம விட்டுற வேண்டியதானே? இல்ல இல்ல, நம்ம இவ்வளவு தூரம் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 wrongs don't make 1 right. Just because John Lennon says or some XYZ says, it doesn't get right. அது சரியாகாது. யார் பண்ணாலும் தப்புதான். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பொறுப்போட நடந்து கொள்ளவில்லை என்றால், தவறாக நடந்து கொண்டால் அது தவறுதான் சொல்லணும் நம்ம எல்லாரும். ராஜா வந்து 16 years, அதுக்கு முன்னாடி MSV 16 வருஷம், இவர் வந்து ரஹ்மான் வந்து 32 வருஷம் ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ராஜா இப்பயும் வந்தாலும் மியூசிக் போட்டு இருக்காரு, எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் சொல்லுங்க. நீங்க அந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுங்க. நீங்க அதாவது 76 அறிமுகமாகிறாரா? சரி, நம்ம 5 வருஷமா எடுத்துக்குவோம். 76, 77, 78, 79, 80. 76 வரைக்கும் எத்தனை படங்கள், 80 to 85 எத்தனை படங்கள், 85 to 90 எத்தனை படங்கள், இப்படி நீங்களே தயவுசெய்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. அப்படி அவரோட பைபிளியோகிராஃபி இருக்கு. சரி, டிஸ்கோகிராஃபி அதுல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பண்றாங்கன்னா அன்னைக்கு பண்ண அளவு பண்ண முடியாது இல்ல, படம் இல்ல இல்ல. ஆமா, அந்த ஒரு ரியாலிட்டியை தான் நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் ஃபார்ம்ல எழுதும் போது பலருக்கு அதையே புரிந்து கொள்ள முடியாம கோபம் தான் வருது. இதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். இப்போ உடனே எல்லாம் என்ன தர்மம் சொல்லுவாங்க, அவர் 1100 படம் என்றார், ரஹ்மான் வரும் 300-400 படம் தானே பண்ணியிருப்பாரு. இப்போ காலம் போக்குல பீப்புள் வந்து எத்தனை படம் பண்ணிருக்கீங்க, எத்தனை பாட்டுன்னு இல்ல, 5 வருடம் ஆகும் பொழுது சிந்தனை மாறுது. 10 வருடம் ஒரு டெக்கேட் ஆகும் பொழுது தலைமுறை மாறுது. சரி, அப்போ உங்களோட ரசனையும் மாறிக்கிட்டே வருது. ரசனை மாற மாற ஒருத்தர் டிஸ்பிளேஸ் ஆகி அடுத்த ஆள் வந்துடுறாங்கல்ல. அப்ப 30 வருடம்ன்றது நீ எத்தனை படம் பண்றேன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. 30 வருடத்துல 3 தலைமுறைகளை தாண்டியும் நிற்க முடிகிறது தான சாதனை.
இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மெனி ஃபிலிம்ஸ் ஹவு மெனி சாங்ஸ் யூ கிரியேட் ஹவு லாங் யூ ஆர் ஏபிள் டு பி ஸ்டாண்டிங் இன்னும் டிமாண்ட் உள்ள ஒரு விசிட்டர் அதை வச்சுதான் நான் சொல்றேன் இதை நான் யாரும் இதை தீர்மானிக்க முடியுமா இது விமர்சன கருத்து இல்லை புள்ளி விவரத்தோட ஒரு ஆய்வு அவ்வளவுதான் இப்போ அவருக்கு ஏன் ஹையஸ்ட் பேமெண்ட் ரஹ்மான் இஸ் பீங் பெய்ட் ஒய் இஸ் ஹி ஷார்ட் ஃபார் பிக் ஃபிலிம்ஸ் நாலஞ்சு மொழியில பண்ணணும்னு ஏன் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணணும்னு ஒரு வருஷம் ஏன் வெயிட் பண்றாரு இல்ல பரவாயில்லை ஏன்னா அவர் வந்து பான் இந்தியா லெவல்ல யோசிக்கிறாரு ஆமா சோ தட் மீன்ஸ் பான் இந்தியா லெவல்ல ரீச் பண்ணிருக்காருல்ல அதுதான் நானும் சொல்றேன் டிரான்ஸ் வேர்ல்டு என்ன பேன் இந்தியா அதெல்லாம் தாண்டி எங்கேயே போயாச்சு பாரு அம்மனோட ப்ராஜெக்ட்னா இன்டர்நேஷனலா செல் ஆகுது இல்ல தட்ஸ் வாட் நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணப்போ நிறைய பேருக்கு லோக்கல் லோக்கோவும் உடனே கண்ணா அப்படின்னானு தனிப்பட்ட விதத்தெல்லாம் திட்டுவாங்க நம்ம உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் இயல்புன்ற ஹியூமன் ரைட்ஸ்ல ஓ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்றதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு நிறைய பேர் கோவப்படுறாங்க ஆமாமா சரி அது வந்து என்ன ஒரு எதை ரசிக்கிறோன்றதை தாண்டி ஒருத்தர் ஆராதிக்க தொடங்கினா இதான் பிரச்சனையாகும் இப்ப என்ன உடவா ஒருத்தன் இளையராஜாவிட்ட இருந்து பெனிஃபிட் பண்ணிருப்பான் நான் அவர்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு வந்து அந்த தொழில் வந்து இசையமைப்பாளர்றதுக்கு காரணமே அவரு தாங்கிறேன் இவன் வெளியே இருந்து பாட்டு கேட்டு தூங்குறவன் கோவம் வந்து எனக்கு தானே ரொம்ப வரணும் இவரை பத்தி எனக்கு நான் தானே ரொம்ப இவரால் அனுபவிச்சிருக்கேன் அப்ப எனக்கே இந்த சிந்தனை மாறும்பொழுது நான் எதை அவர்கிட்ட இருந்து ரசிக்கிறேன்னா அவரோட கலையை மட்டும் ரசிக்கிறேன்